தூய மிக்கேல் கப்ரியேல் ரஃபேல் அதிதூதர்கள் விழா. முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 9-10, 13-14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல்கள் 138. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். நற்செய்தி வாசகம். கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 47-51. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிழிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.